தனுசு ராசி நேயர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்கள் மாத துவக்கத்தில் இருக்கின்றது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை உங்கள் ராசியிலே இருக்கிறது ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் சிறப்பான வெற்றியை தரும். கலைத்துறைனா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதை கற்றுக்க முடியும் சாலிடாக. இப்போ எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க புதுசாக ஒரு ஆர்ட்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி எதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஸ்விம்மிங் ஏதாச்சும் ஒரு கலை புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். சாலிடாக அதை கற்றுக்க முடியும், அதில் அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ண முடியும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். லாபத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது. நீங்கள் ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான மாதமாக இருக்கும். இல்லை சேலரி ஹைக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சேலரி ஹைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான மாதமாகவும் இருக்கும். உங்களோட விருப்பம் எதுவோ அந்த விருப்பம் நிறைவேறதுக்கு உண்டான மாதமாக இருக்கும். உங்களால் நிறைய பேர் பயனடையக்கூடிய மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர் இருந்தாங்கன்னா வீட்டில் அக்காவோ சகோதரிகள் மூத்த சகோதரியோ இல்லை சகோதரியோ இல்லை அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கோ நீங்கள் ஏதாச்சும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை செய்ய முடியும். இன்கேஸ் யாருக்காச்சும் ஏதாவது கிஃப்ட் தரணும்னு நினச்சிங்கன்னா வெஹிக்கிள்ஸோ இல்லை பைக்கோ காரோ வாங்கி தரணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வாங்கி தர முடியும். மற்றவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உயரத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். புகழ் அதிகரிக்கும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அங்கீகாரம் கிடைக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபம் அதிகமாக இருக்கும். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதே டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் சேமிப்பை உயர்த்த முடியும், குடும்ப நபர்களோட தேவையை பூர்த்தி செய்ய முடியும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியும், புதுசாக லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வாங்க முடியும். அதே டைமில் பார்த்திங்கன்னா வீடு வாகனம் சொத்து இது மாதிரி உங்களோட வெல்த் ரைஸ் பண்ணிக்கிற ஆக்டிவிட்டீஸ்லேயும் நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். அதுக்கும் இந்த மாதம் சப்போர்ட் பண்ணும். இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது வருமானத்தை பல வகையில் உள்ளே கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வகையில் இல்லாமல் நிறைய சைட்லேருந்து உங்களுக்கு இன்கம் வர்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணத்தில் அந்த தடையெல்லாம் நீங்கும். எல்லா வகையிலையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கு உண்டான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். கல்வியில் இருக்கிறவங்க படிப்பில் ஆரம்பத்தில் இந்த மாத துவக்கத்தில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். கரு உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கிறது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இளம் வயதினர்கள் பார்த்திங்கன்னா காதலில் ஈடுபடுறதுக்கு உண்டான எண்ணங்கள் தோன்றும். ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்தாவே ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கும். நீங்களாக போகலனாலும் உங்களை பார்த்தாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட வளர்ச்சிக்கு தேவையானது உங்கள் வயது எதுவோ உங்கள் தேவை எதுவோ அதை சார்ந்து நீங்கள் உங்கள் தேவையை முடிவு பண்ணிட்டு அந்த பாதையில் போகிறது ரொம்ப நல்லது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு காதல் எண்ணம் தோன்றினாலும் அது பிற்காலத்தில் ஒரு பாதிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது. அதனால் அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாமல் உங்கள் தேவை எதையோ எதுவோ அந்த குறிக்கோளாக வச்சுட்டு அதை சாதிக்கிற முயற்சியில் நீங்கள் பயணத்தை தொடர்றது ரொம்ப நல்லது. இந்த பிப்ரவரி மாதத்தில் 21 மற்றும் 22 மற்றும் 28 இந்த மூணு நாட்களும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் நல்ல நாட்களாக இருக்குது. இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா திடீர் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த நாட்களில் நீங்கள் வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான செயலில் நீங்கள் ஈடுபடலாம். திடீர்னு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மூணு நாட்களும் அதிகம். இந்த மூணு நாட்களும் நல்ல சுபத்தன்மை வாய்ந்த நாட்கள், பொருளாதார வளர்ச்சிக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் 14 மற்றும் 15 இந்த ரெண்டு நாட்களும் அதிக கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். கோயில் வழிபாடு மூலியமாக பாதிப்புகளை குறைச்சிக்க முடியும். கோயில் வழிபாடு செய்வது மூலியமாக மன நிம்மதி கிடைக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த கோயில் வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பொதுவாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.